உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நமது யங் விமன் ஃபவுண்டேஷன் சார்பாக திருமதி மாரி சூர்யா அவர்களுக்கு நமது ஃபவுண்டேஷன் செக்ரட்டரி திருமதி சித்ரா விஸ்வநாதன் அவர்கள் அச்சுவர் விருதினை வழங்குவார்கள். ஹே, மாரிக்கு விருது கொடுக்க போறாங்க. ஒரு நிமிஷம், அது வந்து சொல்லுங்க மேடம். நான் இந்த விருத ஹஸ்பண்ட் சார் கையால வாங்க விரும்புறேன். கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே மேடம். மேடம், மாரி மேடம் அவங்க ஹஸ்பண்ட் கையால இந்த விருத வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இல்லையா? எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல மேடம். அவர் வர சொல்லுங்க, அவரே கொடுக்கட்டும். தேங்க் யூ மேடம். அவங்க ஆசைப்படுறாங்க. திருமதி மாரி சூர்யா அவர்களை பேச அழைக்கிறோம், வாங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயோ, மாரி பைக்ல பேசுறா. நான் இன்னைக்கு உங்க முன்னால இந்த மேடையில விருது வாங்க நிக்கிறேன்னா என்னோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் காரணம்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனா பட்டம் எல்லாரும் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உயரமா பறக்கணும்னா அதுக்கு நூல் முக்கியம். நூல் யார் கையில இருக்குங்கிறது அதை விட முக்கியம். உயரத்துக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் சார் தான். சிஸ்டர் கேளுங்க, நான் உயர பறக்க நூலா இருக்கிற அவரோட கையால இந்த விருதை நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். சூர்யா சார், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. மேடம் ஃபீல் பண்றதும் ரொம்ப கரெக்ட் சார். இந்த விருதை நீங்க கொடுக்கிறது தான் ரொம்ப சரியா இருக்கும். பிளீஸ் சார், வாங்க. சூர்யா. யா, தேங்க் யூ. லைவ் போயிட்டு இருக்கு, ஹோல்ட் பண்ணி. ஓகே, நான் பாத்துக்கறேன். தேங்க் யூ. ஓகே. மாரி விருது வாங்குறது மாரிக்கு மட்டும் பெருமை இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பெருமை தான். மத்தவங்க உன்னை பாராட்டி மேடையில பேசினது, நீ சூர்யா கையால தான் அவார்டு வாங்குவேன்னு சொன்னது எல்லாத்தையும் நாங்க போன்ல பார்த்தோம் மாரி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா மாரி, மாமா எல்லாத்தையும் வீடியோ கால்ல லைவ் பண்ணிருந்தாரு. நாங்க எல்லாரும் வீட்ல இருந்தே நீ அவார்டு வாங்கினத பார்த்தோம். ஆமா மாரி, நாங்க மட்டும் கிடையாது, தாரா அத்தை சங்கர பாண்டிச்சித்தப்பா கூட நீ அவார்டு வாங்கினத பார்த்தாங்க. நாங்களும் பார்த்தோம், நல்லா இருந்தது மாரி, ஆல் தி பெஸ்ட். ஆமா பா சூர்யா, மாரி அவார்டு வாங்கினதுல எனக்கும் சந்தோஷம்தான். நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெருமை தான். மாரி வாங்கினா என்ன, சிஸ்டர் வாங்கினா என்ன, எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாரி. தேங்க் யூ சித்தப்பா.
சூரிய மாமா கையால நீ இந்த அவார்டு வாங்கணும்னு சொன்னது ரொம்ப கரெக்ட் மாதிரி. மாமா கையால நீ அவார்டு வாங்கிட்டு இருக்கும் போது நாங்க இங்கிருந்து கை தட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஹஸ்பண்ட் சார் சப்போர்ட் மட்டும் இல்லனா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. என்னோட இந்த பேர் புகழ் எல்லாத்துக்கும் காரணம் இவரு மட்டும்தான். அதனாலதான் இவரு கையால அவார்டு கொடுக்கணும்னு சொன்னேன். உன்னோட இந்த நிலைமைக்கு என்னோட சப்போர்ட் மட்டும் காரணம் இல்ல மாரி, உன்னோட ஹார்ட் வொர்க்கும் டெடிகேஷனும் தான் காரணம். மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கிறாங்க பாருங்க. சரி சார் மாரி, இந்த அவார்ட் எடுத்துட்டு போய் தேவி அண்ணி பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்கம்மா. தேவி அம்மா, இந்த விருது புகழ் சந்தோஷம் என்னோட இந்த வாழ்க்கை எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்தது. நீங்க இல்லனா இந்த மாதிரி இல்ல. எத்தனையோ சோதனைகள் எனக்கு வந்தப்போ எல்லாம் நீங்க தான் அது எல்லாத்தையும் கடந்து போக எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. இனிமேலும் எனக்கு துணையா இருந்து என்ன வழி நடத்தி கூட்டிட்டு போங்க. எப்பவும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும்மா. நீங்க வாங்க வேண்டிய கப்பு அவ வாங்கிட்டு வந்துட்டா. நவராத்திரி முதல் நாள் ஆரஞ்சு கலர் தான் எல்லாருமே போடணும்னு நீ சொன்னதால வீட்டுல இருக்க எல்லாருமே எடுத்து வச்சிருக்கோம். சரி. ஆமா, சூரிய மாமா, தாரா அத்தை, சங்கர பாண்டி சித்தப்பா எல்லாருக்கும் நாளைக்கு ஆரஞ்சு கலர் டிரஸ் தான். ரொம்ப சந்தோஷம்க்கா. பாத்தீங்களா சிஸ்டர், எல்லாருக்கும் காவி கலரா புரியலையா? உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால காவி டிரஸ் போட்டுக்கிட்டு கையில கமண்டலத்தை தூக்கிக்கிட்டு காசி யாத்திரைக்கு கிளம்பிட்டு சொல்லாம சொல்றா சிஸ்டர். என்ன முறைங்க, அவதானே சொன்னா. நாளைக்கு நம்ம வீட்டுல கொலுவ நல்லா சிறப்பா கொண்டாடிடல மாதிரி. சரிங்கக்கா, நான் போய் டிரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி, போய் வச்சுட்டு வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.